எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சாய் தமிழ் டிப்ஸ். இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சுவையான, ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய சிக்கன் 65 ரெசிபி எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு அரைக்கிலாம் சிக்கன் எடுத்துக்கோங்க, அதை மீடியம் சைஸ் பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம எடுத்துருக்கிற அரைக்கிலா சிக்கனுக்கு ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணணும். அதுக்கு வந்து 6-7 பல் பூண்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அது கூட ஒரு சின்ன துண்டு பட்டையும் சேர்த்து நல்லா அரைச்சி பேஸ்ட் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போது இதில் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு ஸ்பூன் வந்து தனியா தூள் சேர்த்துக்கோங்க, இது கூட 2 ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் சாதாரணமாக சமையலுக்கு பயன்படுத்துகிற மிளகாய் தூள் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து கலர் நல்லா வேணும்னா வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் இருக்கு இல்லையா, அது சேர்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு நல்ல கலராக வரும் ரெட் கலரில். அடுத்து இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூனுக்கு வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா இல்லாட்டி வந்து சிக்கன் பொடி எல்லாம் இருக்கும் இல்லையா, அது ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இதில் 2 சிட்டிகை வந்து மஞ்சள் தூள். நெக்ஸ்ட்டு ஒரே ஒரு ஸ்பூன் வந்து சோள மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 2-3 ஸ்பூன் அளவுக்கு வந்து தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தயிர் ஆட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நம்மளோட சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக வரும். அதே மாதிரி நம்ம 65 தேவையான அந்த புளிப்பும் கிடைக்கும். அதனால் இது கூட நம்ம புளிப்புக்காக வந்து லெமன் ஜூஸ் சேர்த்தணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு வந்து தயிர் கூட லெமன் ஜூஸும் ஆட் பண்ணணும்னா 1.5 ஸ்பூன் வந்து தயிர் எடுத்துக்கோங்க, அதே மாதிரி 1 ஸ்பூன் வந்து லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து இதில் ஒரே ஒரு முட்டையை உடச்சி சேர்த்துக்கோங்க. இவ்வளோ தான் நமக்கு தேவையான பொருட்கள். இப்போ இதெல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரமாவது வந்து நல்லா ஊற வைங்க, முடிஞ்சால் 1 மணி நேரம் கூட ஊற வைங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அடுப்பில் வந்து கடாயை வச்சுட்டு நம்ம இந்த சிக்கனை வந்து நல்லா டீப் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு வந்து எண்ணெய் விட்டுக்கோங்க. கொஞ்சம் கம்மியாக எண்ணெய் விட்டாலே போதும், நம்மளுக்கு வந்து அதிகமாக எண்ணெய் தேவைப்படாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஊறிடுச்சு 1/2 மணி நேரம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம். என்ன சூடாயிடுச்சு அப்படின்னு பார்க்குறக்கு கொஞ்சமாக அந்த மசாலாவை எடுத்து போட்டு பாருங்கள், அது நல்லா வெந்து வந்துருச்சுன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸாக எடுத்து எண்ணெயில் போட்டு பொறிச்செடுத்துட வேண்டியதுதான். ஸோ ஒரே நேரத்தில் வந்து நிறைய பீஸ் வந்து ஆட் பண்ணிடாதீங்க. இது வந்து சின்ன சின்னதாக இருந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் வந்து ஒரு 5-6 அந்த மாதிரி பீஸ் போட்டு எடுத்தீங்கன்னா சீக்கிரம் வந்து நல்லா கிறிஸ்பியாக வெந்து வரும். ஸோ ஒரு நிமிஷம் வந்து அது நல்லா வெந்ததுக்கப்புறம் வந்து அடுத்த பக்கம் வந்து இந்த மாதிரி நல்லா திருப்பி விடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதோடய கலரெல்லாம் நல்லா சேஞ்ச் ஆகிருச்சு. நம்ம வந்து கலருக்கு எந்த பொடியும் சேர்க்கலை, ஈவன் காஷ்மீரி மிளகாய் கூட நம்ம சேர்க்கலை. நம்ம சாதாரண மிளகு பொடியிலேயே பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு கலர் வந்திருக்குன்னு. இந்த அளவுக்கு நல்லா டீப் ஃப்ரையாக நல்லா நிறம் மாதிரி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அதை எடுக்கணும். அவ்வளோதான், நம்மளோட சிக்கன் 65 வந்து ரெடி ஆயாச்சு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து நல்ல கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு இருக்கும், அதே மாதிரி உள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல ஜூஸியாக இருக்கும். நீங்களே கட்டாயமாக ஃபீல் பண்ணி பார்ப்பீங்க. அந்த நம்ம தயிர் ஆட் பண்ணியிருக்கிறங்காட்டி பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாயிரும் சிக்கன் எல்லாம். கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.